நம்ம கேட்போம்ல கடையில் ஏதாவது கொசுறு கொடுங்க அப்படின்னு. அப்படி இல்லை, கடவுள் பாருங்க எப்படி அள்ளி தருகின்றவராய் இருக்கிறார். பலகணிகளை திறந்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, நீ கேட்கல ஆனால் ஐஸ்வர்யத்தை தரேன் நான், மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்கள் பெரிய நாட்களாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கான நீதிமொழி வசனம் 15:13. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். இப்ப பார்த்தோம்னா மன மகிழ்ச்சி வந்து முகமலர்ச்சியை தருமா. இதே இன்னும் ஒரு அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது, 15 பார்க்கும்பொழுது கடைசி பாகத்திலே மன ரம்யமோ நித்திய விருந்து என்று சொல்லப்படுகின்றது. அப்போ மன ரம்யமா இருந்தா நித்திய விருந்து, மன மகிழ்ச்சியா இருந்தா முக மலர்ச்சியா இருக்கும். இந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவுல சாலமோன் ராஜா இன்னொரு ஒரு வசனத்தை அழகாய் பொருத்தி இருக்கின்றார். 14 இந்த மனசை குறித்து சொல்லும் பொழுது, புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயுமா. இந்த மேயும் என்று சொல்லும் போது ஆடு மாடுங்க தான் மேயும், அது மூடனுடைய வாய் வந்து மதியினத்தை மேயுமா, ஆனா புத்திமானுடைய மனம் வந்து அறிவை தேடி சுற்றி கொண்டிருக்குமா. அறிவை ஞானத்தை ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு நாம இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஞானத்தை கொடுக்கும் பொழுது மன மகிழ்ச்சி உண்டாகும். மன மகிழ்ச்சி உண்டாகும் பொழுது அந்த கலை, நாம இழந்த கலை, இதுக்கு ஒன்றும் பியூட்டி பார்லருக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். எனக்கு நினைவிலே வந்த ஒரு அழகான ஜெபம் இதே சாலமோன் ராஜா சிறிய வயதிலே பொறுப்பை எடுக்கின்றார், ராஜாவாக உட்காருகின்றார். கடவுள் அவரிடத்துல வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார். என்ன கேட்டா நான் நிச்சயமா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, 1 Kings 3:9 ஒரு பாகத்திலே, அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவ்வளவுதான் கேட்கிறார், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். புத்திமானுடைய மனம் எதை தேடும், அறிவை தேடும். அப்போ ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கடவுளிடத்திலே இவர் கேட்கும் போது கடவுள் என்ன சொல்றார் பாருங்க, 11 தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினாலே உன் வார்த்தைகளின்படி செய்தேன் என்று சொல்றார். ஆனா 13 பார்க்கும்பொழுது, இதுவுமின்றி கடவுள் பாருங்க, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்றாரு. அவருக்கு, அவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பத்தை செய்கின்றார் சாலமோன். அந்த உகந்த விண்ணப்பம், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு அவர் கேட்டதுக்கு தாண்டி, நம்ம கேட்போம்ல கடையில் ஏதாவது கொசுறு கொடுங்க அப்படின்னு, அப்படி இல்லை, கடவுள் பாருங்க எப்படி அள்ளி தருகின்றவராய் இருக்கிறார். பலகணிகளை திறந்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, நீ கேட்கல ஆனால் ஐஸ்வர்யத்தை தரேன் நான், மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்கள் பெரிய நாட்களாக. மன மகிழ்ச்சி பிரியமானவர்களே முக மலர்ச்சியை கொடுக்கும். மனதிலே பாரத்தோடு இருப்போமையானால் அந்த கலையை இழந்து விடுவோம். அப்போ மனம், மன ரம்யமா இருக்கும் பொழுது நித்திய விருந்து நமக்கு கிடைக்கும். மனது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் இந்த ஞானத்தை தேடுவோம், ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு, எங்க குடும்பத்தை நடத்த, எங்க வேலையிலே செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. ஞானத்தை நீர் கொடுக்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்களை ஞானத்தினாலே அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.